தேவலாம நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. வேணுமானு கேளுங்க, பேசலாம். அந்த மாதிரி வாழ முடியும்னா ட்ரை பண்ணலாமே. அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்க்கையை சீரழிச்சு நாசம். நிறைய படிப்பு, நிறைய திறமைகள், நிறைய ஸ்கில்ஸ், நிறைய பணம் சம்பாதிக்கிறது, இப்படி எல்லா வகையிலையும் பார்க்கும்போது எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல பணம் இருக்கும், நல்ல வீடு, நினச்சதை வாங்கலாம், சொந்தக்காரெல்லாம் கூட்டி கொண்டு வீட்டை காட்டலாம், இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொந்தக்கார மத்தியில் ஒரு பெரிய சொத்து சேர்த்து வைக்கலாம். நாளைக்கு ஏதாவது மேலகளை இருந்துச்சுன்னா இந்த சொத்து பணத்தை வச்சு நம்ம அதை காப்பாற்றிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே எல்லாம் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வாழ்க்கையும், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பாடுபட்டுருக்கோம் இல்லையா. இதை ரொம்ப இப்படி மூக்க தொட்டது பதில் இப்படி கூட சுற்றி மூக்க தொட்டு பாடப்படுத்திகிட்டு இருப்பாங்க. நான் அப்படி மூக்க தொடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் நம்ம அப்படி மூக்க தொடுறோமா, இப்படி கூட இந்த மூக்க தொட்டலாமே அப்படி பார்க்குறேன். படிப்பு, சம்பாத்தியம், நல்ல உறவு, நல்ல குழந்தைய வளர்க்குறது, நல்ல வேலை, பணம், கடன், தேவையில்லாமல் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டக் ஆகிருப்பாங்க. நிறைய சொல்லுவாங்க, இவர் சொல்லுது புரிய மாட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. நான் கேட்குறது என்ன, வாழ்க்கை எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ அழகாக, சந்தோஷமாக, நம்பிக்கையாக, ட்ரஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ முடியும்னா ட்ரை பண்ணலாமே. எதுக்கு போய் மூக்குச்சுத்தி தோடணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நிறைய கடத்த இங்கே வச்சுட்டு நிறைய இது பண்ணிவிட்டு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு வெளிநாட்டு போயிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அப்புறம் அந்த ஒரு வீட்டை கட்டிட்டு அப்புறம் ஊர்லேருந்து பாருடா நான் வீட்டில் போய் எவ்வளோ சம்பாதிச்சு வீட்டை கட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு, நல்ல துட்டு நல்ல வசதி, குழந்தைய ஸ்கூலில் அனுப்புறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய பணம் சம்பாதிக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. நான் நிறைய படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. படிப்பு படித்து வாழ்க்கை முடிஞ்சிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும், வாலிபம் முடிஞ்சிடும், புகழ் முடிஞ்சிடும். இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படும். சிலவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை மூச்சாக இருக்கும், அதுதான் வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அவங்க பண்ணட்டும், பட் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமலே எல்லாமே சரியான நீங்களும் செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு அதில் முடிச்சிடாதீங்க. இந்த ட்ராக்கில் பார்க்கும்போது நிறைய இதில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்க காலம் ஃபுல்லாக அந்த ட்ராக்கில் தான் வேலை பார்ப்பாங்க. இவங்க வேறு ரயில்வே கிடையாது, இதே ரயில்வே மாத்திரானுக்குள் அந்த ரயில்வே, காலம் ஃபுல்லாக அந்த ட்ராக்லேயே வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். கேட்டால் கவர்மெண்ட் வேலை, ரயில்வேல வேலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நினப்பு, அதில் வர வாழ்க்கை வச்சு பண்ணுவாங்க. எனக்கு இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்ந்து முடிக்கணுமா, இல்லாட்டினும் நான் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு மட்டும் சொல்கிறேன். வேறு மாதிரியும் வாழலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாழ்க்கையை, அப்படிலாம் செக் பண்ணலாம்ல, ஏதாவது ஒரு வழி இருக்கும் நம்ம இதெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கோ வாழ்கிறதுக்கோ, நினச்ச வாழ்க்கையை சிம்பிளாக வாழ்கிறதுக்கும். என்கிட்ட கேட்கும்போதுலாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களா, அப்போ வேலை எப்போ பார்ப்பீங்க அப்படி கேட்குறேன். எங்களுக்கு இந்த ஊர் சுற்றுறது, எல்லோரும் கூட இன்வால்வ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இதுதான் எங்கள் வேலையா அப்படிங்கிற விஷயமே யாராலும் ஏற்றுக்க முடியல. காட்டுக்களை போய், மலைக்கு போய், அருவி ஊரூரை சுற்றி இது மூலமாகவே வேலை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேலையை வந்து கண்டுபிடிக்க தேர்ந்தெடுக்கிறது. இந்த மாதிரி இங்கே நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கலாம், இந்த வண்டியில் உள்ள அவ்வளோ பேரும் ரெண்டே நாள் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் வேணா இருக்கலாம், வண்டி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கேன், வண்டி பைக்குக்கு வண்டி எக்கச்சக்கமாக போதும். இவங்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த ரெண்டு நாள் தான் சாட்டர்டே சண்டே அன்றைக்கி எல்லாம் ஒரு கூட்டம் தும்பு தும்பு தும்புன்னு வரும், ஒரே டிராஃபிக் ஜாமு, பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துடும். நாங்கள் அந்த ரெண்டு நாள் தான் வர மாட்டோம், ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் எல்லோரும் போனாங்க அப்படின்னா அப்படியே வேகமாக வந்து இந்த ரோடு வழியே மேலே போயிட்டு அங்கே கொஞ்சம் அருவி கிருவி அந்த இடம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு அதுதான் அந்த மாத்திரன், அதுதான் மலை அப்படின்னு அனுபவிச்சு போயிடுவாங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வழி இந்த பாதவழி உள்ள போனால் எங்களை தோட்ட இந்த உலக இந்த மலைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அருவி அங்கங்கே போய் பார்த்துட்டு வந்து இப்படி
எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு வாழ்க்கையை தேட முடியுமா? அதுதான் என் கேள்வி. எல்லாமே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் வேணுமா? இந்த படிப்பு, இந்த வேலை மெத்தடு, இந்த உறவு, கல்யாணம், குழந்தை எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கலாமா? ரெண்டு மல்டிமில்லியனர் வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க, ஏற போகிறாங்க. அடுத்தளவு வண்டி மல்டிமில்லியனர் வந்துட்டுருக்காங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமானு கேளுங்க. தப்பான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்க்கையை சீரழித்து நாசமாச்சுட்டு இருக்கிற ஒரு தப்பான ஆட்கள் கூட வாழணும்னு நினைக்கும் போது இது வாழணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் மோசமான ஃப்ரெண்ட்ஸு அவங்கள கூட போட்டது அதையும் தடுக்கலாம். இந்த வேலை பார்த்துட்டு வாழ்க்கை ஓட்டணுமா? வேறு வேலை பார்க்க முடியுமா? டைமில் அந்த பிள்ளை வீடியோ மொபைல் கட்டிட்டுருக்கு, அதனால் அந்த வீடியோ முடிச்சு நான் கொடுத்துட்றேன். இந்த பிள்ளை வீடியோ எடுக்கணும். இல்லை மக்களே.